ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு படம் வரும். ஒரு சீசனில் பார்த்தா காதல் படமாக வரும். காதலுக்காக நாக்கு அறுத்தேன், காது அறுத்தேன், கண்ணு கறுத்தேன், சொல்லாத காதல், சொல்கிற காதல், பேசிக்கிறாத காதல், இந்த மாதிரி நிறைய காதல் டைப் ஆஃப் மூவியாக வரும். ஒரு ஸ்டேஜில் காமெடி படமாக வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவியாக பேய் படம் சமீப காலமாக பார்த்துருப்போம். இப்போ தான் பேய் தமிழ் சினிமாவுக்கு பிடிச்ச பேய் இப்போ தான் விட்டுருக்கு. கொஞ்ச நாள் பேய் படமாக ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாருமே அதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அது எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அதை தாண்டி ஒரு மதத்தை பற்றியோ, ஒரு மொழியை பற்றியோ, ஒரு சாதியை பற்றியோ, அதை வந்து திணிக்கிற மாதிரியோ, அல்லது ஏதோ உயர்த்தி பிடிக்கிற மாதிரியோ படங்கள் பண்ணுறது வந்து அது ரெண்டு சமூகம் ரெண்டு பக்கமுமே அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் அங்கே ஒன்று பண்ணும். எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபீர். வணக்கம் சார். வணக்கம் ராஜன். லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் மதன் யூடியூபர் மதன் கோரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இப்போ இருக்க சினிமாவில் நடிகர்களோட பார்வை வந்து முழுசாக மாறி கூட சொல்லலாம். குறிப்பிட்ட சில நடிகர்கள் பேரை சொல்லி அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். பட் இப்போ பண்ணுற படங்களில் இப்போதைக்கு சமூகத்துக்கு எந்த தேவையான கருத்தோ அந்த மாதிரியான கருத்துக்களை தான் எடுத்து பண்ணுறாங்க. முன்னணி நடிகர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதனால் சினிமாவும் நல்லா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்து வந்து அவர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சினிமா டெக்னாலஜிலேருந்து ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து ஃபிலிமில் பண்ணுவோம் படம். கேன் வரும் 400 feet, அது அப்படி தான் ஒரு கேன் வரும். அது ஒரு கேன் முடிச்ச பிறகு அதை எடுத்துகிட்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டு அதுக்கு சவுண்டு தனியாக எடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதெல்லாம் நிறையா ப்ராசஸ் நடக்கும். அது வந்து டெக்னாலஜி வைஸில் அது முன்னாடி இருந்த காலம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்துருச்சு. டிஜிட்டல் வந்துச்சு, ஹார்ட் டிஸ்கில் படம் ஷூட் பண்ணுறோம், ஆவியில் எடிட் பண்ணுறோம். இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி மாறிடுச்சு. படத்தினுடைய சொல்லப்படக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கி மாறிடுச்சு. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு படம் வரும். ஒரு சீசனில் பார்த்தா காதல் படமாக வரும். காதலுக்காக நாக்கு அறுத்தேன், காது அறுத்தேன், கண்ணு கறுத்தேன், சொல்லாத காதல், சொல்கிற காதல், பேசிக்கிறாத காதல், இந்த மாதிரி நிறையா காதல் டைப் ஆஃப் மூவியாக வரும். ஒரு ஸ்டேஜில் காமெடி படமாக வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் மூவியாக பேய் படம் சமீப காலமாக பார்த்துருப்போம். இப்போ தான் பேய் தமிழ் சினிமாவுக்கு பிடிச்ச பேய் இப்போ தான் விட்டுருக்கு. கொஞ்ச நாள் பேய் படமாக ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாருமே அதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சில நேரங்கள் ஆக்ஷன் படமாக வரும். ஒரு சில நேரங்கள் ராமநாயன் சார் படங்களில் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் வந்து சாமி படங்கள் வரும். சாமி படங்கள் விலங்குகளை வச்செல்லாம் படம் எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்க திடீர்னு 25 நாள் 30 நாள் படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு நாய், ஒரு குரங்கு இதை வச்சு, ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஒரு படம் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் வரும். இப்போ எப்படின்னா சமீபத்தில் ஒரு சாதிய ரீதியான படங்கள் வருது, மத ரீதியான படங்கள் வருது அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு சாரார் வந்து ஒரு சாரார் சம்மந்தப்பட்ட மதத்தையோ சாதியையோ தூக்கி பிடிக்கிற மாதிரியும், ஒரு சாரார் ஒரு சாரார் மதத்தை தாழ்த்தி எடுக்கிற மாதிரியாகவும் மாறி மாறியே தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு போக்கு தான் அது என்னுடைய பார்வையில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சோன்னு வரும். இப்போ அதை நம்ம பண்ணோம்னா காமெடியாக சிரிச்சிருவாங்க. அதே மாதிரி போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வரும். ஆனால் அந்த படத்தை எடுத்த யாருமே அந்த சமூகத்தை சேர்த்தவர் கிடையாது. அதை ஒரு கலையாக பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு காட்சியில் ஒரு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருந்தாலே அது குறியீடாக மாறிடுது. உதாரணத்துக்கு ஜேபி மில் கூட இவ்வளோ பெரிய சர்ச்சை வெடிச்சு நல்லாருக்கு தெரியும். ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் உருவாகிட்டாங்க. அது படத்துலையும் சரி, நடிகர் மத்தியிலையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த பின்னாடி குறியீடை பார்த்தீங்களா, இந்த ட்ரெய்லரில் அந்த குறியீடை பார்த்தீங்களா, இந்த படத்தில் இந்த டைலாக் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு போக்காக தான் போகுது. அதே நேரத்தில் ஒரு தனி மனிதனையோ தனி மதத்தையோ தனி சாதியையோ தாக்கி படங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது அது ஒரு பார்வை இருக்குது. ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு கலை படைப்புக்கு வந்து எந்த விதமான ஒரு எல்லையும் கிடையாது. யார் வேணால் என்ன வேணால் யார் வேணால் என்ன வேணால், அதே சமயத்தில் யாரையும் யாரையும் புண்படுத்திடக்கூடாது. இப்போ நம்ம காமெடி சொல்கிறோன்னா நம்ம கவர்மெண்ட்னா வந்து ஒரு பாடி ஷேமிங் தான் பண்ணுவார் செந்தில். ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பண்ண முடியுமா? இன்றைக்கி பாடி ஷேமிங் வந்து ஒரு அஃபெக்ட் இதாகிடும். உதாரணத்துக்கு நம்ம கவர்மெண்ட் செந்தில் எடுத்துனாலே தேங்காய் மண்டை அம்பார் அந்த நிறைய பேரை சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அப்படிங்கும் போது அது முழுக்க முழுக்க கவுண்டமணியினுடைய காமெடி வந்து பாடி ஷேமிங் தான். செந்திலுங்கிற ஒரு கேரக்டரை பாடி ஷேமிங் மாதிரி தான் பண்ணுவார். அது இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொன்னோம்னா அது என்ன பாடி ஷேமிங் மாதிரி காமெடி அப்படின்னு ஆயிடும். வடிவேல் அவர் அதுக்கு பிறகு வந்த வடிவேலுடைய காமெடி அப்படின்னா அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் காமெடி, அவர் நடந்து வந்தாலே ஒரு காமெடியாக இருக்கும். விவேக் அவருடைய காமெடி அப்படின்னா அதில் சமுதாய கருத்து, இந்த முற்போக்கு கருத்து, மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள்லாம் அப்பப்போ அங்கங்கே காமெடியிலே சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தான் விவேக் அவர்கள். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்குது. விஜய் படமே எடுத்துக்கலாமே, பூவை உனக்காகவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னே காதலுக்கு பெரியாது ஒரு காதல் படமாக நடிச்சது, காதலுக்காக இயங்கி ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கேன். இன்றைக்கி லவ் டுடே மாதிரி படம் வந்துருச்சு. இன்றைக்குள்ள காலங்கள் வந்து யதார்த்தத்தினுடைய பிரதிபலிப்பு தான் லவ் டுடே படமும் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் காதலே மாறுது, உணர்வுகளே மாறுது,
மனிதனுடைய மனநிலையே மாறுது. அப்படி படத்துல வர கருத்துக்கள் மாறாதா கேக்குறீங்க? ஆமா மாறாது. எப்படி மாறாம இருக்க முடியும்? படம்ங்கிறது என்ன? ஒரு திரைப்படம்ங்கிறது ஒரு யதார்த்தத்தினுடைய பிரதிபலிப்பு தான், மனித வாழ்வியினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். இதே லவ் டுடே படத்தை ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் தான் படம் பார்த்துருப்பாங்களா யாராவது? இப்போ அதே காதலுக்கு மரியாதை இப்போ எடுத்தால் ஓடுமா? அப்போ காதல் அதுவே மாறுது இல்லையா? காதல் ஒரே காதல் தான், லவ் டுடேலையும் காதல், காதலுக்கு மரியாதையும் காதல். ஆனால் காதல் சொல்லக்கூடிய விஷயம் வேற வேற. ஆனால் அந்த படத்தை எடுத்தால் இப்போ கூட இந்த படத்தை அப்போ எடுத்துருந்தா போகாது. அப்போ நடிகர்களும் அவங்களுடைய நிலைப்பாட்டை அந்த ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாற்றிக்கிடுவாங்க. ஒரு கிரியேட்டர்ஸும் மாற்றுவாங்க, டைரக்டர்ஸும் மாற்றுவாங்க, நடிகர்களும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கேரக்டர்ஸை மாற்றிக்கிறது அது இயற்கையான ஒரு விஷயம் தான். அதைத்தான் மதன் கௌரி கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்டே ஒரு மதத்தையோ ஒரு சாதியையோ வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு அதை குறை சொல்லக்கூடிய அதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டே இப்போ எல்லாம் படங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ சிலர் வந்து அதை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை எடுத்துகிட்டு போனாலும் கூட அது எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அதை தாண்டி ஒரு மதத்தை பற்றியோ ஒரு மொழியை பற்றியோ ஒரு சாதியை பற்றியோ அதை வந்து திணிக்கிற மாதிரியோ அல்லது உயர்த்தி பிடிக்கிற மாதிரியோ படங்கள் பண்ணுறது வந்து அது ரெண்டு சமூகம் ரெண்டு பக்கமுமே அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் அங்கே கொண்டு பண்ணும். இப்போ படம் பார்க்கக்கூட போகிற ஆடியன்ஸ் என்ன என்ன எதுக்காக திரைப்படங்கள் பார்க்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு பொழுதுபோக்கு. நமக்கு 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும், போய் படம் பார்க்க போகுது. நமக்கு அந்த ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸாக இருந்து அங்கேயும் போய் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சாதி இதுக்கு ஒரு சாதிக்கு எதிராக ஒரு சாதிக்கு தாழ்வாக ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு மதத்தை குறை சொல்கிற மாதிரி ஒரு மதத்தை மொத்தமாக வந்து ஒரு மதத்தின் மேலே வன்மத்தை கேட்குற மாதிரியான படங்கள்லாம் இப்போ சமீப காலமாக ஏன் வந்திருக்கு அப்படின்னா சினிமாக்குள் அரசியல் அப்படிங்கிறத பார்க்கணும். சினிமாக்குள்ள அரசியல் உள்ளே பூந்துருச்சு. இன்றைக்கி எல்லா நடிகர்களுக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்குது, சிலர் அரசியல் பின்புறத்தில் இருக்கிறாங்க. அப்போ படத்தை எடுக்கக்கூடியவர்களும் அந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வந்து தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது இதுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் சமீப காலமாக போயிட்டுருக்கு. இது ஒரு வழியில் பார்க்குறப்ப இது எனக்கு முன்னாடி இருந்த சினிமாவை காட்டிலும் இப்போ இருக்கிறது ஆரோக்கியமற்ற சினிமாவை தான் நான் பார்க்குறேன். நம்ம மதன் கௌரி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சினிமா தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு வந்து இப்போ உள்ள சினிமா கிடையாது. அப்போ வந்து ஒரு யதார்த்தம் இருந்தது, ஒரு உணர்வு இருந்தது படத்தில், இப்போ அது இல்லையே. அப்படிங்கும்போது வளர்ச்சி வந்து டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துருக்கு, உணர்ச்சி வைஸ் வளரும். அதே மாதிரி என்னோடய அடுத்த ஒரு கேள்வி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சில டேரக்டர்ஸ் வந்து சில விஷய கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க, அது சொல்லும்போது வேற ஒருத்தவங்கள குறிப்பிட்டு சொல்லும்போது அவங்க மனசையும் கஷ்டப்படுற மாதிரி சில கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க. உதாரணத்து சொல்லலாம், ஜேபிஎம்லேயும் சில விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பாரஞ்சித் அவர்கள் இயக்கிற சில திரைப்படங்களையுமே அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி மாரி செல்வராஜை இயக்கும் போதும் இந்த ஒரு முத்திரை குத்தப்படுதான் சொல்லி ஆகணும், இவங்க இந்த மாதிரி படம் எடுத்தால் இந்த மாதிரி சாதி ரீதியான படங்கள் தான் எடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு இந்த மாதிரி முத்தனா இந்த பக்கம் அதே மாதிரி வேற ஒரு கேங் முத்தையா சொல்லிட்டு மோகன்ஜி சொல்லிட்டு இந்த ஒரு கேங்கு அதே மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எடுத்தாலே அவங்க ஒரு கருத்து ரீதியால் எடுத்தாலும் இன்னொரு ஒரு சைடை அட்டாக் பண்ணி மட்டும் தான் அந்த ஒரு படங்கள் இருக்கும். மக்கள் மத்தியிலும் சரி, நிறைய விமர்சகர்கள் மத்தியிலும் சரி, அது வந்து சாதி ரீதியான படம் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக யார் இருக்காரு பார்த்தா வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியானோம். வெற்றிமாறன் எடுத்த எல்லா படங்களும் சரி, ஃபஸ்ட்டு 2 படம் கமர்ஷியல் ரீதியான படமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எடுத்த எல்லா படங்களுமே ஒரு சமூக அக்கறை கொண்டு ஒரு சமூக கருத்துள்ள ஒரு படமாக இருக்கும். அந்த ஒரு படத்தில் அவர் எல்லாருமே அட்டாக் பண்ணியிருப்பார், ஆனால் யாரோட மனசை கஷ்டப்படாமல் அட்டாக் பண்ணியிருப்பார், அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இவர்களை குறி வைக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு குறி. அவங்க எடுத்த படத்தில் எந்த சாதியையும் குறி வைத்து அவங்க இது வரைக்கும் எதுவும் நேரடியாக பேசினது. ஒடுக்கப்பட்ட மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை ஜெய்பிபே எடுத்துக்கலாம், மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள்லாம் எடுக்கிறாங்களோ இல்லையா? அங்கங்கே ஜாதி வந்தது, அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவங்க வந்து காயப்படுத்துகிறாங்கன்ற. அப்போ அவர்களை பார்க்கல, அவர்கள் படைப்பை பார்க்கல, அவர்களை பார்க்குறாங்க. மாரி செல்வராஜினுடைய படைப்புகளை பார்க்கல, மாரி செல்வராஜை பார்க்குறாங்க. ரஞ்சித்தினுடைய படைப்புகளை பார்க்கல, ரஞ்சித்தை பார்க்குறாங்க. அதுதான் ஒரு இது. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்தியா அப்படிங்கிற ஒரு டைரக்டர், முத்தியா என்ன பண்ணுறாரு, அது எந்த சமூகத்தையும் அவர் உயர்த்தி பிடிக்கிற மாதிரியான படங்கள் பார்க்கல. அப்போ அங்கே முத்தியாவாக பார்க்கல, முத்தியாவினுடைய படமாக பார்க்கல, முத்தியாவாக பார்க்குறாங்க. இதுதான் ஒரு இப்போ அது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு கலை வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து வெளியே வராமல் போயிடும். இப்போ எடுக்கிறது யாருன்னு பார்த்துட்டு இருந்தால் என்ன என்ன எப்படி அந்த ஒரு நல்ல ஒருத்த கலை படைப்பு வரும் உங்களுக்கு? இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற என்ன ஜாதி, இந்த டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன ஜாதி அப்படின்னு பார்க்குறத என்ன ஒரு பொழுது? இப்போ ரெண்டு பேருமே எடுத்துக்கலாமே, அவர்கள் சம்மந்தப்பட்ட அவர்கள் பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும், எல்லாம் இவர் என்ன செய்கிறாரு, அவர் தென் மாவட்டங்களில் அவர் பார்த்த சில சம்பவங்களை மையப்படுத்தி அவர் படம் எடுக்கிறாரு முத்தையா. இதில் எண்ணுமே யாரும் எந்த சாதியையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்த இதுக்குள்ள ஒரு சாதி அமைப்புகளை கொண்டு வரணுங்கிறதோ அந்த குறியீடை பார்த்தீங்களா, இந்த குறியீடை பார்த்தீங்களா அப்படின்னு
நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இவர்களுடைய படைப்பை பார்க்கலாம், இவர்களை பார்க்குறார்கள். இதுதான் இப்போ இங்கே சிக்கலே வந்து நிற்கிது. ஆனால் இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆபத்தான போக்கு, இப்போ ரொம்ப நாளே கிடையாமல் இருந்தது, இப்போ புதுசாக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக பண்ணுறாரு. வெற்றிமாறனுக்கு அந்த முத்திரையை விழுகலை. ஏன் அப்படின்னா, வெற்றிமாறன் என்ன செய்கிறாருன்னா, அது சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கம்பி மேலே நடந்து போகிற மாதிரி, எந்த பக்கமும் வலிக்கு விழுந்துறாத மாதிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போயிடுறாரு. ஏன்னா நிறைய வாசிக்கிற பழக்கம், பாலமந்திர மாதிரியான ஒரு பெரிய ஆட்கள் இருந்து வரப்ப இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம போகிறப்ப ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வெற்றிமாறன் பண்ணுறாரு. அதனால அந்த வெற்றிமாறனுடைய சாயல் இல்லை. ரஞ்சித் சொன்னக்கூடிய கருத்துக்களையும் மாரி செல்வாஜி கூட சொல்லக்கூடிய கருத்துக்களையும் தான் வெற்றிமாறன் சொல்கிறார் அசுரன் படத்தில், சரியா? ஆனால் அந்த முத்திரை வெற்றிமாறன் அதுதான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வெற்றிமாறன் வந்து எல்லா படத்துலையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் மேலே மட்டும் அந்த ஒரு ஒரு வெற்றிமாறன் மேலே மட்டும் அந்த ஒரு பலி போல தான் சொல்லி ஆகணும். இல்லை நான் வெற்றிமாறன் மேலே என்னன்னா, வெற்றிமாறன் மேலே அது அது அந்த விழுகாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிறாரு. இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே இவருக்கு என்ன வெற்றிமாறன் வந்து ஏன் இன்னொரு ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா, வேறு அந்த சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வெற்றிமாறன் கலந்துக்கிற மாட்டார். அவர் என்ன சமூகம் யாருக்குமே தெரியாது. ஆனால் மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் நாங்கள் இப்படி தான் அப்படிங்கிற அடையாளத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க இல்லையா, அதுதான் அங்கே முத்திரையெழுது. இப்போ சொன்ன மாதிரியே தான், இப்போ நம்ம மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் செய்யக்கூடிய விஷயத்துக்காக ஹைட்ரோஸாகவே பண்ணுறாரு வெற்றிமாறன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த விஷயத்தங்களை பதிவு பண்ணுறாரு. ஆனால் வெற்றிமாறன் ஒரு டைரக்டராக பார்க்குறாங்க. ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, படத்தை தாண்டி இவர்கள் வேறு புது நிகழ்ச்சிகள், அது சம்மந்தப்பட்ட விழாக்களில் கலந்துக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுனால இவர்கள் அந்த முத்திரை விழுது. முத்தியாவுக்கும் அதே தான். முத்தியாவும் அவர் சார்ந்த அவர் பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு ஒழிய, ஆனால் அவரும் இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் பொது மேடைகளில் பேசுகிறப்ப அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுனால அவருக்கும் அந்த முத்திரை வருது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக எந்த சாயலும் இல்லாமல் நல்ல ஒரு கிரியேட்டராக கொண்டு போகிறாரு வெற்றிமாறன். அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன தான் வருஷங்கள் ஓடினாலும், 100 வருஷத்துக்கு மேலே இந்தியன் சினிமா ரொம்ப வெற்றிகரமாக போனாலும், டெக்னாலஜியில் என்ன தான் வளர்ந்துருந்தாலும், இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியண்டான படங்கள், இந்த மாதிரி முக்கியமான படங்களை எடுக்கிற ஒரு எண்ணிக்கை என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிடணும். ஸோ வருங்காலங்களில் அது ரொம்ப பெருசாச்சுன்னா இந்தியன் சினிமாவுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பகிர்ந்தது ரொம்ப நன்றி.